ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நான் லைட்டி. ஸோ இன்னைக்கான வீடியோ நடா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குற முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணால் உடனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ நடா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஷ் ஸ்குவாட் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்பவும் போல ஒரு கேம் பிளேயோட வந்திருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்ப போற ஆனா திரும்பி திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்த. வேணா வேணா வலிக்குது அழுதுருவே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்கிறேன். அது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நேற்று கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போட்டிருந்தேன், ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ் மட்டும் ப்ளே பண்ணலாமா இல்லை மற்ற கேம்ஸும் ப்ளே பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஸோ மற்ற கேம்ஸும் ப்ளஸ் ஃப்ரீ ஃபயரும் ப்ளே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு தான் அதிகமான ஓட் வந்து வந்திருந்தது. சரி ஓகே, மற்ற கேம் வந்து போடலாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாள் வந்து இன்னொரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். ஸோ எந்த கேம் வந்து அடுத்த நாள் போடலாம், ஃப்ரீ ஃபயரா இல்லை ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருந்தது, அதுவா இல்லை வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் ஃப்ரீ ஃபயரே சொல்லியிருந்தீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு அந்த கண்டென்ட்டோட வந்திருக்கேன். ஸோ என்னடா சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரீ ஃபயர் மட்டுமே தான் கேம்னு இல்லை, இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குன்னு ஃப்ரீ ஃபயரை விளையாடுறதீங்க அப்படின்னு சொல்லலை. ஸோ மற்ற கேம்ஸும் ப்ளே பண்ணி வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன க்வெஸ்சன் இருக்குது. ஸோ அதுதான் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ அது தெரிஞ்சுக்குவேன் இல்லையா, ஸோ ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான் போடணுமா இல்லை மற்ற கேம்ஸும் போகலாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான் கேம்னு கிடையாது, இன்னும் இதோட பெஸ்ட்டான கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு நான் பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி அதெல்லாம் சொல்லலை, மற்ற ஸ்டோரி கேம்ஸ் நிறைய இன்னும் நான் இதோட சூப்பராக பெஸ்ட்டாக கண்டிப்பாக கேம்ஸ் நிறைய இருக்குது ஆண்ட்ராய்ட்லேயே. ஸோ அந்த மாதிரி கேம்ஸ்லாம் எடுத்து போடலாமா வேணாமான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுவும் எந்த கேம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த GTA 5 GTA 4லாம் சொல்லாதீங்க. ஸோ அவ்வளோ பெரிய கேம்ஸ்லாம் நம்மளுக்கு நம்மளோட லேப்டாப்பில் வந்து செட் ஆகாது, ஏதாவது சின்ன லோ ஸ்பெக் கேம்ஸ் இருந்தால் அந்த மாதிரி சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ நேற்றே அந்த GTA 4 போடலாம் தான் ட்ரை பண்ணி ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அப்படியே லேப்டாப் ரொம்ப ஹீட் ஆகி அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் சரி போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன். ஸோ நீங்கள் தான் ஏதாவது ஒரு கேம் வந்து சொல்லணும். இது ஓகே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ரவுண்ட் அப்படியே முடிஞ்சிடுச்சு. நம்ம கண்டென்ட் குள்ளாலலாம் என்னடா ஒரு நூபிடே ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள் கழித்து ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ சத்தியமாக சொல்லணுன்னா நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா கேம் ப்ளே வீடியோன்னு சொல்லிட்டு ரேங்க்குது, அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நான் ஃப்ரீ ஃபயரை ஓப்பன் பண்ணேன். ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்ன சொல்கிறது, ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ பட் விளையாடும் போது ஜாலியாக தான் இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் திருப்பியும் ஓப்பன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேசினஸ் வந்துருது. அதுக்கு பதிலாக மற்ற கேம்ஸ் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இந்த லேப்டாப் கேம்ஸு, ஃபோன் கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதுதான் ப்ளே பண்ணிகிட்ருந்தேன். அது வந்து ஃப்ரீ ஃபயரோடவே சூப்பராக இருக்குது. சரி அதுக்கு அது விளையாடுறதுனால அது விளையாடுறதுனால எனக்கு மற்ற கேம் அதாவது ஃப்ரீ ஃபயர் வந்து விளையாட தோணவே மாட்டிங்குது. ஸோ அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், பிகாஸ் இது வந்து ஃப்ரீ ஃபயர் கேமிங் சேனலில் ஒரு கேமிங் சேனல் என்ன கேம்ஸ் வேணாலும் போடலாம் தான் இருக்கேன் இதுக்கு மேலே. ஸோ நீங்கள் தான் சொல்லணும் என்ன பண்ணணும், இல்லை உங்கள் இஷ்டம் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு கேம் சொல்லியே ஆகணும் அப்படி இல்லை. ஸோ ஃப்ரீ ஃபயர் விளாடணும்னா ஃப்ரீ ஃபயர் மட்டுமே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து புரிஞ்சுக்குவேன் இல்லையா அதனால். ஸோ அதனால் சொல்கிறேன். சரி ஓகேவா. ஸோ ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டே வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு நம்ம தான் வின் பண்ணியிருப்போம். ஸோ இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறது, எனக்கு வேறு வாய் ரோல் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம். சரி ஓகே கேட்டை தொடங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே, உங்கள் ஒப்பீனியன் மட்டும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஸோ மற்ற கேம்ஸ்னால் அந்த கேம்ஸ் மட்டும் போட மாட்டேன், ஃப்ரீ ஃபயரும் சேர்த்து போடுவேன். ஸோ அதுவும் இதுவும் ரெண்டும் ஒன்றா தான் சேர்த்து போடுவேன் ஓகேவா. ஸோ அது மட்டும்தான் போடுவேன்னு நினச்சிக்காதீங்க. சரி ஓகே, நம்ம இப்போ கண்டென்ட் குள்ளே வரலாம். ஸோ வேறு ஏதோ சொல்லணும்னு நினச்சேனே. சரி ஓகே, நாளைக்கு வந்து ஆஹா நாளானிக்கு அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தானே வீடியோ போடுவோம். ஸோ நாளானிக்கு போடக்கூடிய வீடியோவில் வந்து ரேங்க் ஃபார் மேட்ச் கேம் இப்படி போடலான்னு இருக்கேன். ஸோ பூயா அடிக்கணும். ஸோ கஷ்டப்பட்டு இன்னிலேருந்தே நான் விளையாட ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பூயா அடிக்கிற மாதிரி ஏதாவது மேட்ச் சிக்கிச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா மேட்சும் லாஸ்ட் வரைக்கும் வருவேன், ஆனால் அதுக்குள்ளே அவுட் ஆயிடுவேன். ஸோ பூய் அடிக்கிற கேம் பிளே தான் போட்டு ரொம்ப 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 ரேரு, இது வரைக்கும் ஒரு 2 வாட்டி தான் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் பூய் அடித்தது. ஸோ அவ்வளோ ரேரு, அவுட் ஆனால் தான் மோஸ்ட்டாக போட்டிருப்போம். ஸோ நாளைக்கு வந்து இந்த ரேங்க்டு மேட்ச் கேம் பிளே போடலாம். ஸோ அதுக்கடுத்தது வந்து இந்த கிளாஷ் ஸ்குவாட் அந்த ட்ரிக்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஹைடிங் பிளேஸ் அது இதெல்லாம் போடலாமா, அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ அது வந்து பிடிக்கலன்னா அவங்க பிடிக்காத வீடியோ நான் எதுக்கு போடணும் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோ
இதை வந்து என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் உங்கள் ஒப்பீனியன் வந்து சொல்லுங்கள். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வேறு அவுட் ஆகிட்டோம். ஸோ நம்ம வேறு எதையோ பேசி பேசி கண்டென்ட்குள்ளேயே வரல. ஸோ இவன் வேறு அப்படியே செலவு பண்ணிட்டுருந்தா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக விக்டரி வந்து அடித்தாச்சு. ஸோ சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் மூணு ரவுண்டு வந்து வந்தாச்சு. ஸோ இந்த கேமில் வந்து சுமாராக இருந்தாலும் கண்டிப்பாக ரேங்க்டு மேட்ச் பூயா அடிக்கிற அந்த கேம் பிளே வந்து கண்டிப்பாக போடுவேன். ஸோ நாளானிக்கு எப்படியாவது ட்ரை பண்ணி வந்து போடுறேன். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னடா பூயா அடிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமானு கேட்டிங்கன்னா, பூயா அடிச்சிருவேன், சர்வைவ் பண்ணி பூயா அடிச்சிருவேன். ஆனால் கில்ஸ் இருந்தால் தான் வீடியோ பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கில்லும் அடிக்கணும் பூயாவும் அடிக்கணும். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் ப்ரோ பிளேயர் இல்லைல்ல. சரி ஓகே. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக, அதாவது நேர்த்து முந்தா நேர்த்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த கண்ட்ரோலர் அன்பாக்சிங், ஸோ அதில் நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நல்லா இருந்ததாகவும் சேர்த்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சரி ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு பிடிக்காதது அந்த வெஸ்ட்டு வந்து போட்டால் மேலே தெரியும். ஸோ அப்போ எதுக்கு அவனுங்க அந்த ட்ரெஸ்ஸு கொடுக்குறேன் நீங்கள் சொல்லுங்கள். வெஸ்ட்டு தெரியாமல் இருந்தால் ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு இருக்கும். சரி ஓகே, அதனால் எனக்கு இந்த காம்பினேஷன் வந்து பிடிச்சிருக்கு. நூடே ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் லாஸ்ட் ரவுண்டு. ஸோ நம்ம ஒன்றும் அவுட்லாம் ஆக மாட்டோம். ஸோ இதுதான் லாஸ்ட் ரவுண்டு. லாஸ்ட்டில் ரெண்டு கில் பண்ணுவோம். ஸோ ஒரே ஓசி கில் எடுக்கிறானுங்க. ஸ்டார்டிங்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா என்கிட்ட இருந்து தான் ஓசி கில் எடுத்திருப்பானுங்க. ஸோ இப்போயும் ஓசி கில் எடுக்கிறானுங்க. இல்லைனா கூட நான் ஒரு ஆறு ஏழு கில் எடுத்திருப்பேன். சரியா, அவனுக்கு தான் கில்லு எடுக்க விடலன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லிவிடலாம். ஸோ யாராவது கேட்பாங்களா ஏன்டா அதிகமாக கில் எடுக்கலனா இந்த காரணத்தை சொல்லிடலாம். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு ஆடு ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவனை வந்து ஒரு ஹெட்ஷாட் போட்டாச்சு. ஸோ MP40 வச்சுட்டு லாங் ரேஞ்சில் ஹெட்ஷாட் அடிக்கிற ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். சரி மேலே வர ஒருத்தருக்கான், சரி அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணுறேன். ஹெட்டு போனால் தானே ரீகாயில் ஆகிடுது. சரி ஓகே, டேரெக்டாக மேலே போய்ட்டு அடிச்சிடலாம்னு பார்த்தா அவன் வேறு இது மெட்கிட் சுற்றிட்டு இருந்தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நாளானிக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வரேன். மறக்காமல் அந்த உங்களோட ஒப்பீனியனை வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ தெரிஞ்சுக்குவேன் இல்லையா. ஸோ கேம் பிளே ஒரு அளவுக்கு சுமாராக இருக்கும் அது எனக்கே புரியுது. ஸோ நாளானிக்கு கண்டிப்பாக ஒரு பூய் அடிக்கிற மேட்ச் வந்து போடலாம். சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.